ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் கிரியேட்டருக்கும், அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கும், யூடியூப்பில் அதிகமாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அதாவது யூடியூப்பில் நீங்கள் சில வீடியோலாம் பார்க்கும்போது வீடியோட கிளாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிக்சல் குவாலிட்டி. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஹை குவாலிட்டியில் தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது, வேறு வியூவர்ஸ் எதாவது ப்ளே பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக காமிக்கலாம். இது யூடியூப் அப்லோட் பண்ணுற யூடியூபரோட ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸு யூடியூப்பில் உள்ள சில செட்டிங்கை மாற்றுறது மூலமாக இந்த வீடியோவை ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோட பிக்சர் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட் டாப்பில் மேலே ஒரு கியர் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆட்டோ அப்படிங்கிறது, உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோட குவாலிட்டியை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடு அதிகமாக இருந்தால் ஹெச்டி குவாலிட்டியில் கொடுக்கும், நெட்ஒர்க் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் லோ குவாலிட்டியில் கொடுக்கும். ரெண்டாவது உள்ளது ஹையர் பிக்சர் குவாலிட்டி, அதாவது நீங்கள் பார்க்குற வீடியோவை ஹெச்டியில் பார்க்கணுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது உள்ளது டேட்டா சேவரு, இது வந்து உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி கொடுக்கும், அதாவது லோ பிக்சர் குவாலிட்டியில் கொடுக்கும். இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா சேவ் ஆகும். நாலாவது அட்வான்ஸ்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரிசல்யூஷன் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். 144லேருந்து 1080 பிக்சல் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுற செட்டிங்கு இந்த வீடியோக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். வேறு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன செட்டிங் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மாறிடும். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்க எல்லா வீடியோக்குமே டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங் செட் பண்ணுறதுக்கு யூடியூப்போட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. இப்போது ரைட் சைடில் உள்ள லோகோ ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நாலாவதாக வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வீடியோ குவாலிட்டி அண்ட் மொபைல் நெட்ஒர்க், இதுக்கீழே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ குவாலிட்டி அண்ட் ஒய்ஃபை, இதுக்கீழே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் மாற்றுற செட்டிங்கு யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோக்கும் அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆட்டோ ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடு தகுந்த மாதிரி யூடியூப்பே அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கும். ஹை பிக்சர் குவாலிட்டிங்கிறது ஹெச்டி குவாலிட்டி மட்டும்தான் கொடுக்கும். டேட்டா சேவருங்கிறது உங்களுக்கு டேட்டா சேவ் பண்ணி லோ பிக்சர் குவாலிட்டியில் கொடுக்கும். அதே மாதிரி தான் வீடியோ குவாலிட்டி அண்ட் ஒய்ஃபை, இதுலேயும் மூணு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஹெச்டி வீடியோ தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹை பிக்சர் குவாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் டேட்டா கம்மியாக இருக்குது ஆனால் யூடியூப்பில் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிங்கன்னா டேட்டா சேவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.